ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னா பார்க்க போறோம். ஓகே, ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும், பட் அந்த ப்ரொஃபஷனலா ஒரு பேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியாது சார். நான் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, இப்ப இருக்க 2024 உள்ள ரூல்ஸோட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்றது, ஓகே, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, எப்படி கிரியேட் பண்ணு பார்க்கலாமா? இப்ப வந்து நம்ம மொபைல் வந்து ஓபன் பண்ணிக்கிறோம். மொபைல்ல வந்து ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு ஜிஸ்ட் இந்த மாதிரி வரும். நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் வந்து பேஜ்ல வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் ஃபேஸ்புக்ல. ஓகே, என்னோட ப்ரொஃபைல் வந்துச்சு, அதுல பேஜ் இருக்கலாம். அந்த பேஜ் கிளிக் பண்ணோம்னா மேல கிரியேட் னு இருக்கும். அந்த கிரியேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, மேல ஒரு கிரியேட்ன்றத கிளிக் பண்ணனே இந்த மாதிரி வரும். இதுல கெட் ஷாட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் நேம் வந்து கேக்கும். ஓகே, உங்களுடைய நேம் பேஜ் நேம் என்ன அப்படி குடுக்கலாம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் நேமே இதல கொடுங்க. ஓகேவா? பட் என்ன கொடுத்தீங்களோ அது மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஓகேவா? பட் இப்போ என்னுடைய பேஜ் என்னன்னா என்னோட யூடியூப் சேனலோட நேமே நான் அதில் வந்து என்டர் பண்றேன். ஓகேவா? ஃபுல் நேம் கரெக்டாக பண்றேங்க. என்னுடைய யூடியூப் சேனல் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் சர்ச் த கேட்டகரி. கேட்டகரி அப்படின்னா நீங்க என்ன கேட்டகரி ஆஃப் த வீடியோ போட போறீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல ஒரு எஜுகேஷனை பத்தியா, இல்ல ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் பத்தி, இல்ல அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் பத்தி, இல்ல ஒரு டெக்னாலஜி பத்தி அந்த மாதிரி போறீங்களா அப்படின்னா அதுல நீங்க கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல ஒரு எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட்ல வர கோர்ஸ் எல்லாமே வரும். அதுல வந்து நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். என்ன கேட்டகரி ரிலேட்டட்ல நீங்க வீடியோ போட போறீங்க அப்படின்றது கொடுக்குறது. ஓகே, நான் இப்ப வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ கேமர் அப்படின்னா வீடியோ கேமர், இல்ல ரெஜிஸ்டர் டிவி ஷோ வச்சிருக்கா டிவி ஷோ, மியூசிக்னா மியூசிக், அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறது. இது வந்து நான் ஒரு டெக் சேனல். ஓகே, அதனால நான் ஒரு டெக் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் டெச் அப்படின்னு பண்ண சயின்ஸ் அண்ட் டெச்னு இருக்கு பாருங்க. ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, அதை வந்து கொடுத்துட்டோன்னே பக்கில கிரியேட் அப்படின்னு கொடுக்கல, அந்த கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். பட் இது வந்து கரெக்டா ஒன்னு விடாம ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகே, பட் வந்துச்சு அப்படின்னா இல்ல ரெண்டு மூடு இருக்கு. இல்ல என்ன பண்ணா ஒரு பிசினஸ் ரிலேட்டட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றவங்க பண்ணுங்க. பட் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க, கிரியேட் கண்டென்ட் அண்ட் கண்டென்ட் வித் ஃபேன்ஸ் இருக்குல்ல, பெஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர் அண்ட் பர்சனல் போனஸ் இருக்கு, அந்த பிராண்டட்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போகும். இதுல வந்து உங்களோட சேனல் நேம் காமிக்கும், இதுல லோகோலாம் செட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க இதுல வந்து கிளிக் பண்ண வேணா ஜஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இதுல நீங்க போயிட்டு ஒரு லோகோலாம் செட் பண்ண வேணா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இன்வைட் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயும் வந்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? பட் இதுலயும் வந்து இன்வைட் கொடுத்து நீங்க இன்வைட் பண்ணுற அவசியம் இல்ல. பட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அது போகும். ஓகேவா? நான் இப்ப வந்து பாத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன் ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நோட்டிபிகேஷன், உங்களுடைய பேஜ் நோட்டிபிகேஷன் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து காமிக்கிறதா அப்படின்னு கேக்குது. ஓகே, அப்படின்னு ஆன்ல இருந்தது அப்படின்னா அது வந்து உங்க ப்ரொஃபைலுக்கு வந்து நோட்டிபிகேஷன் பேஜுக்கு எதாவது நோட்டிபிகேஷன் அதுக்கும் வரும். பட் கீழே இருக்குது வந்து ப்ரொமோஷனோட இமெயில், உங்களுடைய பேஜுக்கான ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வேணுமா கேக்குது. வேணும் அப்படின்னா நீங்க அதை கீழே இருக்கிறத எனேபிள் பண்ணுங்க. ஓகேவா? அது எனேபிள் பண்ணீங்க, இல்ல சார் எனக்கு மெயிலுக்கு வேணாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணீங்க. பட் எனக்கு வேணுன்றதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க, செகண்ட் ஹேண்ட் கிரியேஷன் சொல்லி கனெக்ட் ஆகுதுங்களா? வெயிட் பண்ணுங்க, பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளவுதானே சார் பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து கிரியேட் பண்ற விஷயம். பட் இதுல நமக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பட் நீங்க இதை பக்காவா பண்ணீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த பேஜ் மேல கிளிக் பண்ணுங்க, அந்த பேஜ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல உங்களுடைய லோகோ ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட லோகோ என்னவோ அதுல அந்த கேமராவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே காமிக்கும். அதுல ஆட் ஃப்ரேமா, இல்ல செலக்ட் ப்ரொஃபைலா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம் கொடுங்க, இல்ல ப்ரொஃபைல் கேலரியில் வச்சீங்கன்னா செலக்ட் ப்ரொஃபைல கிளிக் பண்ணி கேலரியில் எங்க வச்சிருக்கீங்களோ அதுல போயிட்டு உங்களோட லோகோ கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லோகோ வந்து செட் ஆகிடும். அடுத்தது மேல இருக்க கவர் போட்டோ, அந்த கவர் போட்டோ கிளிக் பண்ணி அப்லோட் போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ள போவோம். அந்த கேலரிக்குள்ள என்ன போட்டோ நீங்க வச்சிருக்கீங்களோ அது வந்து நீங்க கவர் போட்டோவை வச்சுக்கலாம். ஓகேவா? பட் நான் வச்சு கிளிக் பண்ணோன்னே வந்துருச்சு, அதுல சேவ் கொடுக்குறேன். இப்ப லோகோ, அடுத்தது கவர் போட்டோ, ரெண்டுமே செட் பண்ணா லோகோவும் கவர் போட்டோவும் செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்றத ஜஸ்ட் பாருங்க. உங்களோட இதுல லோகோ அண்ட் கவர் போட்டோ எல்லாம் செட் பண்ணிடுச்சு. செட் பண்ணிட்டு நான் ஒரு டைம் வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணா அப்படின்னா ஜஸ்ட் வரும் இதுல சீ ஸ்டார்ட் போடுங்களா, அந்த டாஸ்க் போட கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதுல அங்க காமிக்க பாருங்க, ஒரு 10 ஸ்டெப்ஸ்ல அந்த 10 ஸ்டெப்ல 4 முடிச்சிட்டோம், அதுல கண்டினியூ இருக்குல்ல, அந்த கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா மீதி இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிக்கும், அதை நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? பட் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண நடக்கும். இதுல என்ன அப்படின்னா ஆட் யுவர் பயோ, அந்த பயோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நீங்க யூடியூப் சேனல் வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவீங்க. இப்ப நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி காப்பி பண்றது அப்படின்னா ஜஸ்ட் அந்த பயோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் என்ன வேணுமோ நீங்க வேணும்னா அப்படி டைப் பண்ணி, நான் இப்ப யூடியூப்ல இருக்குது அதை நான் காப்பி பண்ண அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் பேஜ் கொடுத்து யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ போயிட்டு அந்த கூகுள் செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இது எல்லாம் காமிக்கல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்குன்றது நான் டைப் பண்ணிச்சிடும், அதை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிறேன். அதுல அப்படியே லாங் பிரஸ் பண்ண அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் கேட்கும்.
செலக்ட் ஆளுன்றதை கொடுத்து காப்பி கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்து திரும்பி பேஜுக்குள்ளேயே போயிட்டு உங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தா அப்படின்னா ஜஸ்ட் அதுல இருந்து எல்லாத்தையும் இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு கீழே சேவ் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா அந்த பயோ வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதே டிக் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து வெப்சைட் வந்துருது. ஓகேவா? பட் இது என்ன அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் வந்து இதில் ஆட் பண்ணும். நான் வெப்சைட் வச்சுல சார், வேற என்ன பண்ண அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்கலாம். அதை பாருங்க, அட்ரஸ் இருக்கு, சிட்டி இருக்கு, ஜிப்கோடு, அதில் நியர்பை இருக்கு, பட் அதில் சோசியல் லிங்க் இருக்கு, அடுத்து வெப்சைட் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். பட் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கோ. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு சோசியல் லிங்க்லேயும் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். பட் நான் வெப்சைட் தான் பண்ண போறேன். இப்போ இந்த வெப்சைட் பண்ண போனா அந்த யூடியூப் லிங்க் எப்படி காப்பி பண்றேன் பாருங்க. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு யூடியூப்ல போயிட்டு யூடியூப் சேனல்ல போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்மளோட சேனல் லாகில் இருக்க ஒரு டைம் செக் பண்ணி அந்த லோகோ கிளிக் பண்ணி வியூ சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து மேல இருக்க மூணு புள்ளியை கிளிக் பண்ணி ஷேர்னு இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு இருக்குல்ல, அந்த காப்பி லிங்க் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் திரும்பி ஹோம் பேஜுக்குள்ள போங்க. போயிட்டு நீங்க அந்த பேஜுக்குள்ள போயிட்டு அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணீங்களா, அந்த அட்ரஸ் வெப்சைட் அட்ரஸ் இருக்கிறதுல வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் மேல சேவ்னு இருக்கு பாருங்க, அந்த சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டிக் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, லிஸ்ட் யுவர் கண்டென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், அது வந்து உங்களுடைய கான்டாக்ட், உங்களுடைய வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் வந்து கனெக்ட் பண்றது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக கொடுக்குது. அதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காட்டும். கீழே வந்து அது செட் பேஜியா வந்து வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணலாம் இருக்கும். சிம்டி வர்சி கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒரு மெசேஜ் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க வந்து இதில் என்டர் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக் கூட லிங்க் பண்றது. இப்படிதான் வந்து நம்ம அதை லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணா அது பண்ணலாம். பட் கீழே ஃபேஸ்புக்கில் போயிட்டு சாரி யூடியூப்ல போயிட்டு அந்த மேலே லிங்க் கிளிக் பண்ணி ஷேர்னு கிளிக் பண்ணி உங்களோட காப்பி லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு திரும்ப இதில் வந்து அந்த யுவர் சைட்டில் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து லிங்க் ஆகிடும். அடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஆக்ஷன் பட்டனில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து வாட்சின்னு வரும். ஓகேவா? பட் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நான் கனெக்ட் பண்ண போகிறேன் சார், எனக்கு ஓகே எனக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் காட்டும். அதில் செட் பண்ண முடியாது இல்லையான்னு கேட்கும். வேணாம்னா அப்படி ஜஸ்ட் சென்ட் யுவர் கோடு வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து கோடு வந்து சென்ட் ஆகும். என்னன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து வரும், அதில் 5 நம்பர் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் பாருங்க அதில் போனீங்க அப்படின்னா 5 நம்பர் வந்துருக்குங்களா, இதுதான் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அந்த கோட் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஓடிபியில் வந்துருக்குல்ல அதில் வந்து உங்களுடைய நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ரீலோட் ஆகி ஓகே ஆகும். அதில் ஒரு சில ஆப்ஷன் வரும், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி என்னன்றது காமிக்கிறேன். பட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ டன்னு வச்சுக்கலாம். டன் வந்தீங்க, டன் கொடுத்துங்க. டன் கொடுத்துட்டு இதில் வந்துருக்கு பாருங்க, ஒன்று யூஸ் த வாட்ஸ்அப் த ஆக்ஷன் பட்டன். அந்த ஆக்ஷன் பட்டனில் வந்து வாட்ஸ்அப் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது, வேணாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிங்க. அடுத்தது ஷோ வாட்ஸ்அப் நம்பர் த ஆன் பேஜ், உங்களுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து பேஜில் வந்து ஷோ ஆகணுமான் கேட்குது. ஷோ ஆகணும் அப்படின்னா அதை எனேபிள் பண்ணுங்க. ஷோ ஆக வேணாம் சார், பட் நம்பர் ஆடில் இருக்கு, பட் எனக்கு ஷோ ஆக வேணாம், மற்றவங்களுக்கு வந்து என்னோட நம்பர் தெரிய வேணாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிங்க. ஓகேவா? பட் ரெண்டு இதுமே அந்த ஆன் பண்ணியிருக்க ரெண்டு பட்டனுமே ப்ளூ கலர் இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பேக் வந்துட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன வந்துருன்னா இன்வைட் ஃப்ரெண்டிய லைக் யுவர் பேஜ் இருக்கு. ஓகே, அந்த இன்வைட் அப்படின்றதுக்கு முன்னாடி கீழே இருக்குல்ல அதில் வந்து ஒரு போஸ்ட்டை போட சொல்லுது. அந்த போஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் ஜஸ்ட் நான் ஒரு குட் மார்னிங் இல்லை ஒரு ஹாய்னு ஒன்று மட்டும் போட்டு போஸ்ட் போடுறோம். ஓகே, போஸ்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன். கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியர் ஆகிடும். பாருங்க, ரைட் வெல்கம் போஸ்ட் இருக்குல்ல அது ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு போஸ்ட் நீங்க போட்டுட்டு ரீஃப்ரெஷ் பண்ணே அது வந்து டிக் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னன்னா இன்வைட் த ஃப்ரெண்ட் அண்ட் லைக் யுவர் பேஜ் அப்படின்னு இன்வைட் பண்ண சொல்லுது. உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறதா கேட்குங்க. ஆமான்னு கொடுத்து சுவிட்ச் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போகும். ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பு எனக்கு இன்வைட் பண்ணுவேன் சார், நான் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா மேலே இருக்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அதில் கிளிக் பண்ணி டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப்பில் இருக்கும். இப்போ கீழே ஸ்பேர் பண்ண வராங்க, அங்கே பாருங்க ஸ்கிப்னு இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கூட அது ஸ்கிப் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாமோ அந்த மேலே இருக்க மூணு புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எதுவும் டிக் பண்ண சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு திப்பாயிடும். இல்லை எனக்கு அதை ஆன் பண்ணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து 100% வந்து பக்காவாக நம்மளை வந்து ஓப்பன் பண்ணிச்சு. ஓகே, ஜஸ்ட் இதுதான் வந்து பண்ணக்கூடிய விஷயம். இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்டெப்பாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மோடாக வந்து பக்காவாக ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ப்ரொஃபைலில் போயிட்டு செக் பண்ணுறேன், என்னோட பேஜ் வந்திருக்கு. அந்த பேஜை கிளிக் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் வாட்ச் நோன் வந்துருக்கா, இதுதான் வந்து என்னுடைய பேஜுக்கான ஹோம் பேஜ் தான். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.